Hello friends, welcome to Sanju's Lifestyle. Ella eppadi irukinga nalla irukingla iniki indha video la ellarku rombave useful ah irukkudi interesting ana tips pathi danga paaka porom ellar veetu bathroom kitchen la ellam pathina uppu thanni kara nariya padinjirukkuunga enoda bathroom la irukkudiya bucket paarenga oru vaara nama clean pannaama vittutomna indha nilamaikku maaridudhu idha ore nimshathila easy ah eppadi clean pandrathu appdin solli danga paaka porom endha oru chemical um nama use panna poradilla nama veetu poojaraila use pannittu kuppaila thooki podakudiya indha oru porul irundha podunga appdi uppu kara irukkudiya porutkala appdi palichu clean பண்ணிரலாம் கொஞ்சம் கூட கை வலிக்காது அதே சமயம் ஒரே நிமிஷத்துல ஈஸியாவே clean பண்ணிரலாங்க இப்போ நீங்க உப்பு கரை clean பண்ண போறீங்க அப்படினா அந்த இடத்தை முதல்ல நல்லா ஈரப்படுத்திக்கணும் அதாவது தண்ணி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க உப்பு கரையை ஈஸியா ரிமூவ் பண்றதுக்கு கடைகள்ல நிறைய கெமிக்கல் விக்கறாங்கங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா அது கையில தொடும்போது அலர்ஜி ஆயிடுது இன்ஃபேக்ட் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய டாய்லெட் clean பண்ணக்கூடிய ஹார்பிக்க வச்சு உப்பு கரையை ஈஸியாவே ரிமூவ் பண்ணிரலாம் ஆனா ஹார்பிக் யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு அலர்ஜி ஆயிடுதுங்க அதனால தான் இந்த டிப்பை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் இப்போ பாருங்க நான் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேஸ்ட்ட வச்சு தான் நான் வந்து clean பண்ண போறேன் இந்த பேஸ்ட்ல நாம ஆட் பண்ணிருக்க பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க குப்பையில தூக்கி போடக்கூடிய பொருட்கள் தாங்க நம்ம காசு போட்டு எந்த பொருளுமே வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க இப்போ இந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் இப்போ நான் மகு மேல ஃபுல்லாவே இந்த பேஸ்ட்டை வச்சு அப்ளை பண்ணிக்கிறேங்க நீங்க சோப்புலாம் யூஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லைங்க இந்த பேஸ்ட்லயே உங்களுக்கு நுர வரும் மகுக்கு உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மையா இருக்கும் ஏன்னா தண்ணிக்குள்ளேயே கிடக்குது இல்லையா அந்த வலுவழுப்பு தன்மைலாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே போயிடும் நீங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பரை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க பக்கெட் மக்ல எல்லாம் கீரல் விழுந்து போயிடும் புது மக்கா இருந்தாலுமே சீக்கிரமாவே உங்களுக்கு கீரல் விழுந்து பழசு மாதிரி ஆயிடுங்க இப்போ மக் ஃபுல்லாவே தேய்ச்சி விட்டுட்டு அடுத்து நான் பக்கெட் ஃபுல்லாவே தேய்ச்சி விட்டுக்க போறேன் நான் இன்னைக்கு வீடியோக்காக பக்கெட்டை வந்து சிங்க்ல வச்சு கிளீன் பண்ணி காமிக்கிறேன் இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு அதனால நீங்க ஃப்ரீயா இருக்க ஸ்பேஸ்ல வச்சு கிளீன் பண்ணிக்கோங்க பக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதோட வாய்ப்பகுதி இப்படி கீழே விரிஞ்சிருக்கு இல்லையா அதுல எல்லாம் போய் உப்பு கரை இருக்கும் அதே மாதிரி அதோட கைப்பிடியில பாத்தீங்கன்னா உப்பு கரை ஜாஸ்தியா இருக்கும் சந்து பொந்தில இருக்கக்கூடிய உப்பு கரை ரிமூவ் பண்றதுக்கு வேஸ்டா தூக்கி போடக்கூடிய பிரஷ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நீங்க வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ உள்பக்கம் வெளிப்பக்கம் ஃபுல்லாவே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க உடனே நான் உங்களுக்கு கிளீன் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்க இந்த மக் முதல்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி சாண்டில் கலர்ல இருந்தது வலுவழுப்பு தன்மையா இருந்தது இது ஃபுல்லா இந்த பேஸ்ட்டை வச்சு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதோட கலர் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்டா இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் டிசைன் கூட கொஞ்சம் கூட போகவே இல்லை உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு புது மக் மாதிரி ஆயிடுச்சுங்க அதே போல நான் அந்த வாளியையும் வந்து கிளீன் பண்ணி காமிக்கிறேன் எங்களோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் தாங்க ரொம்பவே உப்பாக இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி நான் கிளீன் பண்ணாதான் என்னோட பக்கெட் பார்க்கறதுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க அதாவது மாவள்ளி பூசின மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேஸ்ட்டை வச்சு கிளீன் பண்ணும்போது கைகளால் நல்லா தேய்ச்சி விட்டு கிளீன் பண்ணுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு பொருள் சேர்த்துருக்கோம் கைகளால் தேய்க்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு வெள்ளை வெள்ளையாக பூத்த மாதிரி இருக்குங்க உப்பு கரை ரிமூவ் ஆகிடும் ஆனால் அந்த பொருளில் இருக்கக்கூடிய ஒயிட் வந்து இதில் ஒட்டிக்கும் அதனால் கைகளால் நல்லா தேய்ச்சி விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பக்கெட்டும் க்ளீன் பண்ணியாச்சு அதே சமயம் மக்கும் க்ளீன் பண்ணியாச்சு பக்கெட் எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருந்தது இப்போ எந்த அளவுக்கு அப்படி பளிச்சுன்னு இருக்குது நீங்களே பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி விடாப்படியான உப்பு கரை இருந்ததுன்னா ரெண்டு மூணு டைம் கூட இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படி பளிச்சுன்னு மாதிரியும் சரி குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ வாங்க அந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்கிறேன் பூஜை அறையில் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த சாம்பிராணியோட சாம்பல் இருக்கு இல்லையா அதுதாங்க நமக்கு தேவை சாம்பிராணியோட சாம்பல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நரநரப்பு தன்மையோட இருக்கும் ஊதுபத்தியோட சாம்பல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைஸாக இருக்கும் அதனால நம்ம சாம்பிராணியோட சாம்பல் வந்து எடுத்துக்கலாம் உங்ககிட்ட சாம்பிராணி இல்லை அப்படின்னா ஊதுபத்தியோட சாம்பல் எடுத்துக்கோங்க அது கூட இன்னொரு பொருள் வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஹேண்ட் வாஷ் இதுன்னு தனியாக போய் இது கிளீன் பண்ணுறதுக்காக நம்ம வாங்க போகிறது இல்லைங்க ஆல்ரெடி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கோலமாவு தாங்க சேர்க்க போகிறேன் நீங்கள் சாம்பிராணியோட சாம்பல் எடுத்திங்கன்னா அதுக்கு நரநரப்பாக இருக்கிறதுனால கோலமாவு தேவைப்படாது ஒருவேளை ஊதுபத்தியோட சாம்பல் எடுத்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கோலமாவு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க இப்போது இது கூட கடைசியான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் நம்ம வந்து ஃபுட்டெலாம் சாப்பிட்டுட்டு இது வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோங்க அப்படி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா குளக்குளன்னு இருக்கக்கூடிய தக்காளியை நம்ம சமையலுக்கு சேர்க்க மாட்டோம் இல்லையா அதை வந்து வேஸ்ட்டாக குப்பையில் தானே போடுவோம் அதில் இதை புளிஞ்சு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் என்கிட்ட இருந்தது அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கெட்டியான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் ஆல்ரெடி இதில் வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே நுர வருங்க ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப லிக்விடாக மிக்ஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்க தேவையில்ல நார்மலான பேஸ்ட் அந்த பதத்தில் இருந்தாவே போதுங்க அப்போ தான் எடுத்து தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்பவே தண்ணியாக இருந்துச்சுன்னா தேய்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தண்ணி தெளிக்கும் போது உங்களுக்கு அதில் நுர வர ஆரம்பிக்கும்
இந்த பேஸ்ட்டை வச்சு தான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்புக்கரை எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணேங்க. பக்கெட், மக்கு, அதே மாதிரி பாத்ரூம் டைல்ஸு, வாஷ்பேஷன் எல்லாமே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன் கிச்சன் சிங்க்கு கூட இந்த பேஸ்ட்டை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பேஸ்ட் வந்து எனக்கு இருந்ததுங்க, சரி அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் கிச்சன் சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேங்க. கிச்சன் சிங்க்கை நீங்கள் என்ன தான் க்ளீனாக வச்சிருந்தாலுமே கொஞ்சம் நாள்லேயே அது ஒரு மாதிரி பளபளப்புத்தன்மை போய் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குங்க. அப்படியே பளபளன்னு ஆகிறதுக்கு இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் தேய்ச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் கிச்சன் சிங்க்கு எந்த அளவுக்கு அப்படி பளிச்சுன்னு பளபளன்னு மின்னுது பாருங்கள். கிச்சன் நீட்டாக இருக்கணும்னா கிச்சன் சிங்க்கில் உப்பு கரப்படியாமல் பார்த்துக்கோங்க. அந்த டைல்ஸ் கூட இதே மெத்தடில் தான் நான் வந்து க்ளீன் பண்ண நல்லாவே சூப்பராக இருக்குது. உங்க வீட்டு கிச்சன்ல இந்த மாதிரி உப்பு கரை இருந்ததுன்னா இதே பேஸ்ட்டை ரெடி பண்ணி நீங்க கிளீன் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாரத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ இந்த மாதிரி கிளீனிங் பண்ணி வச்சுக்கோங்க. கிச்சன் சிங்க் நீட்டா இருந்தா போதுங்க, கிச்சன் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க என்னோட கிச்சன் இப்படி தான் இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கறத உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.